டென்த்தில் அஞ்சாவது பாடம் பத்தொம்போதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இதில் இரநூத்தி இருபத்தி ஓர் ஒன்லைனர் இருக்குது அது என்னென்னு பார்க்க போகிறோம் பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டில் நிறுவியிருக்காங்க ராஜாராம் மோகன் ராய் கோவிலை நிறுவிய இடம் இருந்து கல்கத்தா கல்கத்தாவில் ராஜாராம் மோகன் ராய் கோவிலை நிறுவிய நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் இருபது சதி ஒழிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்போது சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றிய தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபு வில்லியம் பெண்டிங் பிரபு சதியை ஒழித்து சட்டம் இயற்றியதில் முக்கிய பங்கு வகித்தவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் ராஜாராம் மோகன் ராயின் காலம் என்னன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி இரண்டில் பிறந்திருக்காரு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணில் அவர் இறந்திருக்கார் இந்துக்களின் மறைநூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாட்டை அல்லது ஒரு கடவுளை வணங்குவதே உபதேசிப்பதாக கூறியவர் ராஜாராம் மோகன் ராய் ராஜாராம் மோகன்ராயின் தாய்மொழி வங்காள மொழி ராஜாராம் மோகன்ராய் அறிந்திருந்த மொழிகள் அவருடைய தாய்மொழியான வங்காள மொழி ஆங்கிலம் சமஸ்கிருதம் அரபி பாரசீகம் ராஜாராம் மோகன்ராயின் சமய தத்துவ சமூக பார்வை என்பது ஒரு கடவுள் கோட்பாடு உருவ வழிபாடு எதிர்ப்பு சதி குழந்தை திருமணம் பலதார மனம் போன்ற சமூக கொடுமைகளுக்கு எதிராக ராஜாராம் மோகன்ராய் வெளியிட்டது சிற்றேடுகள் எவற்றிற்கு எதிராக சட்டங்கள் இயற்றும்படி ஆங்கில அரசாங்கத்திற்கு ராஜாராம் மோகன் ராய் விண்ணப்பித்தார் சதி ஒழிக்கிறதுக்கு குழந்தை திருமணம் பலதார மனம் இவற்றிற்கு எதிராக ஆங்கில அரசாங்கத்திற்கு ராஜாராம் மோகன்ராய் ராய் விண்ணப்பித்தார் ராஜாராம் மோகன் ராய் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் எத்தகைய கல்வி அறிமுகம் செய்யப்படுவதை முழுமையாக ஆதரித்தார் ஆங்கில கல்வி இங்கிலீஷ் மேலை நாட்டு கல்வி சயின்ஸ் இங்கிலீஷும் சயின்ஸும் கல்லூரிகளிலும் பல் பள்ளிகளிலும் முழுமையாக செயல்படுவதை ஆதரித்தார் யார் நிறுவிய கோவிலில் திருவுருவ சிலைகள் எதுவும் வைக்கப்படவில்லைனா ராஜாராம் மோகன் ராய் நிறுவிய கோவிலில் இங்கு எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாகவோ குறிப்பிடப்படலாகாது என்று தான் கட்டிய கோவில் எழுதி வைத்தவர் ராஜாராம் மோகன் ராய் உருவ வழிபாட்டை தவிர்த்ததோடு பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் எதிர்த்த அமைப்பு பிரம்ம சமாஜம் சமூகத்தின் கீழ்த்தட்டு மக்களை தன் தன்பால் ஈர்ப்பதில் தோல்வியடைந்தாலும் நவீன வங்காள பண்பாடு மற்றும் நடுத்தர வர்க்கத்தின் மீதான அதனுடைய தாக்கம் மிகவும் போச்சுதற்குரியதாகும் இக்கூச்சி எந்த அமைப்புக்குரியதுனா பிரம்ம சமாஜம் மக்களை பகுத்தறிவோடும் பறிவோடும் மனித பண்போடும் இருக்கும்படி வேண்டுகோள் விடுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தை தேவேந்திரநாத் தாகூர் தேவேந்திரநாத் தாகூரின் காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழுல பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் இறந்திருக்காரு தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆதி பிரம்ம சமாஜம் தொடக்கத்தில் எதுவும் இல்லை எல்லாம் வல்ல ஒரே கடவுள் மட்டுமே உள்ளார் அவரே உலகத்தை படைத்தார் என்றவர் தேவேந்திரநாத் தாகூர் அவர் ஒருவரே உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுள் அவரே நிலையானவர் எங்கும் நிறைந்திருப்பவர் அவருக்கினை யாருமில்லை என்று கடவுளை போற்றி பாடியவர் தேவேந்திரநாத் தாகூர் நம்முடைய வீடு பேறு இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் கடவுளை நம்புவரையும் அவரை வணங்குவதையும் சார்ந்துள்ளது என்றவர் தேவேந்திரநாத் தாகூர் கடவுளை நம்புவதென்பது அவரை நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயல்படுவதிலும் அடங்கியுள்ளது என்றவர் தேவேந்திரநாத் தாகூர் தேவேந்திரநாத் தாகூர் முன்வைத்த நம்பிக்கை பற்றிய கொள்கை கூறுகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா நான்கு கொள்கை கூறுகள் ராஜாராம் மோகன் ராய்க்கு பின் அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்தவர் தேவேந்திரநாத் தாகூர் கேசவ் சந்திரசென்னின் காலம் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி எட்டுல பிறந்திருக்காரு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலுல இறந்திருக்காரு கேசவ் சந்திரசன் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களுக்கிடையே பிளவு ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு சாரி அறுபத்தி ஆறு பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி புதிய அமைப்பான இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர் கேசவ் சந்திரசன் யாருடைய அமைப்பு ஆதி பிரம்ம சமாஜம் என அழைக்கப்பட்டது தேவேந்திர தாகூரின் அமைப்பு ஆதி பிரம்ம சமாஜம் என அழைக்கப்பட்டது தனது பதினாலு வயது மகளை இந்திய இளவரசன் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்தவர் கேசவ் சந்திரசன் குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் இந்திய பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி நிறுவிய புதிய அமைப்பு சாதாரண சமாஜ் இந்து மறைநூல்களே முற்போக்கானவை என வாதிட்டவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஈஸ்வர் சந்திய வித்யாசாகர் இந்தியாவின் எந்த பகுதியை சேர்ந்தவர் வங்காளத்தை சேர்ந்தவர் விதவைகளை எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு மறைநூல்களிலிருந்தே சான்றுகளை முன்வைத்தவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் மறுமண சீர்திருத்த சட்டம் விதவைகள் மறுமண சட்டம் அதாவது ஏற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு முதல் முறையாக திருமண வயது சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதில் திருமண வயது சட்டம் ஏற்றப்பட்ட போது நிர்ணயிக்கப்பட்ட திருமண வயது பத்து திருமண வயது பத்திலிருந்து பன்னெண்டாக உயர்த்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னு திருமண வயது பன்னெண்டிலிருந்து பதிமூணாக உயர்த்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இச்சட்டம் காகிதத்தில் மட்டுமே மட்டுமே இருந்தது என்று திருமண வயது சட்டத்தை பற்றி கூறிய கமிட்டி திருமண வயது ஒப்புதல் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சொல்லியிருக்காங்க திருமண வயது சட்டத்தை பற்றிய அறிவை பெற்றிருந்தவர்கள் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் ஒரு சில படித்த மனிதர்கள் அவங்க தான் திருமண வயது சட்டத்தை பற்றி அறிஞ்சிருந்திருக்காங்க இந்த சமூகத்தில் குழந்தைக்கு பருவத்திலேயே விதைவைகளான சிறுமிகளின் வாழ்வை மேம்படுத்துவதற்கான தனது முழு வாழ்வையும் அர்ப்பணித்தவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பண்டித ஈஸ்வர் சந்திர சந்திர வித்யாசாகர் தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவாய் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் இயற்றப்பட்ட சட்டம் மறுமண சீர்திருத்த சட்டம் அதாவது விதைவைகள் மறுமண சட்டம் குழந்தை விதவைகளின் நிலைமையை மேம்படுத்துவதையும் நிரந்தரமாக விதவை விதவையா இருக்க வேண்டிய ஆபத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுவதையும் நோக்கமாக கொண்டிருந்த சட்டம் மறுமண சீர்திருத்த சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறுல கொண்டு வந்த சட்டம் பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக நிறுவப்பட்ட அமைப்பு பிரார்த்தனை சமாஜம் இதற்கு இணையாக அமைக்கப்பட்ட அமைப்பு பிரார்த்தனை சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறு பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்ட இடம் வந்து சாரி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்ட இடம் பம்பாய் பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் ஆத்மராம் பாண்டுரங் ஆத்மராம் பாண்டுரங்கின் காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி அஞ்சில் பிறந்திருக்காரு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் இறந்திருக்காரு பிரார்த்தனை சமாஜத்தின் இரண்டு மேன்மைமிக்க உறுப்பினர்கள் ஆர் சி பண்டிகர் நீதிபதி மகாதேவ் கோவிந்த பாண்டே சாதி மறிப்பு சமபந்தி சாதி மறுப்பு திருமணம் விதவை மறுமணம் பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம் போன்ற நடவடிக்கைகளுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டி அர்ப்பணித்துக் கொண்ட இருவர் ஆர் சி பண்டகர்கள் நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ராணடே மகாதேவ் கோவிந்த் ராணடேவின் காலம் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி இரண்டுல பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல இறந்திருக்காரு மகாதேவ் கோவிந்தன் ராணடை நிறுவிய அமைப்புகள் விதவை மறுமண சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டிருக்கு புனே சர்வ சர்வஜனிக் சபா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதில் தொடங்கப்பட்டிருக்கு தக்கான கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு இது நாலு தான் மகாதேவ் கோவிந்த ராணடை நிறுவிய அமைப்புகள் இந்த மூன்று தான் மகாதேவ் கோவிந்த ராணடை நிறுவிய அமைப்புகள் பஞ்சாபில் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமையேற்ற அமைப்பு ஆரிய சமாஜம் ஆரிய சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஐந்து ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி மேலை கங்கை சமவெளியில் அலைந்து தெரிந்து கொண்டிருந்தவர் சுவாமி இவர்தான் தான் மேலை கங்கை சமவெளியில் அழைந்து திருந்திருக்கிறாரு சுவாமி தயானந்த சரஸ்வதியின் காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலில் பிறந்திருக்காரு எண்பத்தி மூணில் இறந்திருக்காரு சுவாமி தயானந்த சரஸ்வதியின் நூல் வந்து சத்யா சத்யார்த்த பிரகாஷ் குழந்தை திருமணம் விதவை மண மறுமணத்திற்கு மறுப்பு போன்ற பழக்கங்களும் அயல்நாடு சென்றால் தீட்டு என்று சொல்லப்படுதலும் மறைநூல்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என அறிவித்தவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி கட்டுப்பாடான ஒரு கடவுள் வழிபாடு உருவ வழிபாட்டை நிராகரித்தல் பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகள் சமூக நடைமுறைகள் ஆகியவற்றை மறுத்தல் போன்ற கொள்கைகள் யாருடையது அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி இந்து மதத்திலிருந்து மூட நம்பிக்கைகளை மறுத்த இயக்கம் ஆரிய சமாஜம் ஆரிய சமாஜத்தின் முழக்கம் வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்றதுதான் ஆரிய சமாஜத்தோட முழக்கம் பிரிட்டிஷ் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த மதமாற்ற நடவடிக்கை நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொண்ட அமைப்பு ஆரிய சமாஜம் ஆரிய சமாஜத்தின் முக்கிய குறிக்கோள் மத மாற்றம் இதோட முக்கிய குறிக்கோளே மத மாற்றம் ஏற்கனவே இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் மாறிய கர் இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்றும் சடங்கு சுத்தி அதாவது முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸாக இருக்கிறவங்கள ஹிந்துஸாக மாற்றக்கூடிய சடங்குக்கு பேர் சுத்தி தயானந்தா ஆங்கில வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கிய அமைப்பு ஆரிய சமாஜம் இதுதான் தயானந்தா ஆங்கில வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கிய அமைப்பு ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ற ஊரை சேர்ந்தவர் தட்சிணேஸ்வரம் கல்கத்தாவுக்கு அருகில் இருக்கு இந்த ஊர் அந்த ஊரை சேர்ந்தவர் தான் ராமகிருஷ்ண பரமேஸ்வர் ராமகிருஷ்ண பரமேஸ்வரின் காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறில் பிறந்திருக்காரு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் இறந்திருக்காரு அடுத்து பஜனை பாடல்களை மனமுறுகி பாடுவதை போன்ற வழிமுறைகளின் மூலம் பேரின்ப நிலையை அடைந்து அந்நிலையில் ரீதியாக கடவுளை ஒன்றிணைக்குவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் பஜனை பாடல்கள் மூலம் அவர் பாடி பேரின்ப நிலையை அடைந்து அதன் மூலம் ஆன்மீக கடவுளோடு ஒன்றிணைவதாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் எந்த கடவுளின் தீவிர பக்தர்னா காளி காளின்ற கடவுளோட தீவிர பக்தரா இருந்திருக்காரு யாருடைய திருவிடையாளர்கள் முடிவச்சவை என ராமகிருஷ்ண பரமஹம்சர் அறிவித்தார் அது திருவிளையாடல்கள் முடிவச்சவை அப்படின்னு சொன்னது யாரு காளியோட திருவிளையாடல்கள் வந்து முடிவச்சவை அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அறிவிச்சிருக்கிறாரு அனைத்து மதங்களும் உலகளாவிய எல்லாருக்குமான மூலக்கூறுகளை கொண்டுள்ளது என்ற கருத்துடையவர் எல்லா மதங்களும் உலகளாவிய எல்லாருக்குமான மூலக்கூறுகளுக்கு தான் கொண்டிருக்கும் சொன்னவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாகும் என்றவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மனுஷங்களுக்கு ஏதாவது செஞ்சோம்னா அதுவே கடவுளுக்கு செய்யப்படும் நம்ம சேவை அப்படின்னு சொன்னது ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஜீவன் என்பதே சிவன் என்று கூறியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஜீவன் அப்படின்னு சொல்றதுதான் சிவன் அப்படின்னு சொன்னதே ராமகிருஷ்ணன் பரமஹ பரமஹம்சர் கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்களின் நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றிய பின்பற்றி விவேகானந்தர் நிறுவியது ராமகிருஷ்ணா மிஷன் அதாவது கிறிஸ்தவங்களை கிறிஸ்தவ பரப்பு நிறுவனங்களை நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றியது வந்து வி விவேகானந்தர் நிறுவியது வந்து ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்றத நிறுவியிருக்கார் யார் விவேகானந்தர் நிறுவியிருக்கிறார் சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் நரேந்திரநாத் தத் நரேந்திரநாத் தத்தா சுவாமி விவேகானந்தரின் காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் இறந்திருக்காரு பிரம்ம சமாஜம் போன்ற சீர்திருத்த அமைப்புகள் முன்வைத்த பகுத்தறிவு கருத்துகளின்பால் பால் அதிருப்தியற்ற கல்வி கல்வியறிவு பெற்ற இளைஞர்களை தன்பால் ஈர்த்தவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சமாஜம் போன்ற அமைப்புகளில் இருந்து பகுத்தறிவு கருத்தின் பால் அதிருப்தியற்ற கல்வியற்ற இளைஞர்களை தன்பால் ஈர்த்தவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ராமகிருஷ்ண பரமம்சரின் முதன்மை சீடர் விவேகானந்தர் நடைமுறை வேதாந்தமான மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் எனும் கோட்பாட்டை பரிந்துரைத்தவர் விவேகானந்தர் விவேகானந்தர் கலந்து கொண்ட உலக சமய மாநாடு நடைபெற்ற இடம் சிக்காகோ சிக்காகோவில் தான் உலக சமய மாநாடு நடைபெற்றிருக்கு சிக்காகோவில் உலக சமய மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தி தான் உலக சமய மாநாடு நடைபெற்றிருக்கு அதுலதான் விவேகான தான் விவேகானந்தர் கலந்து கொண்டிருக்காரு அது எப்பன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி மூணு சிக்காகா உலக சமய மாநாட்டில் விவேகானந்தரை ப விவேகானந்தர் எதை பற்றி சொற்பொழிவாற்றினார் இந்து சமயத்தை பற்றி அப்புறம் பக்தி மார்க்க தத்துவம் இந்த ரெண்டையும் பற்றி அவர் அந்த உலக சமய மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கும் போது சொற்பொழி இந்திய சமய சடங்குகளில் கலந்து கொள்ளக்கூடாதென ஒதுக்கி கலந்து கலந்துகூடாதென ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அது போன்ற சடங்குகளில் கலந்து கொள்ள கட்டாயம் அனுமதிக்கப்பட வேண்டும் என்பவர் விவேகானந்தர் அதாவது இந்து சமய சமயங்கள் ஒடுக்கப்பட்டவர்களால் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொன்னதில் இவர் வந்து அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னவர் வந்து விவேகானந்தர் பிரம்ம ஞான சபையை நிறுவியவர் நிறுவியவர்கள் மேடம் ஹஜ்பி பிளாவட்ஸ்கி கர்னல் ஹச்எஸ் ஆட்காட் மேடம் ஹச் பி ப்ளாவட்ஸ்கியின் காலம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றில் பிறந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் இறந்திருக்காங்க கர்னல் ஹச் வாட்கின் காலம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டில் பிறந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இறந்திருக்காங்க பிரம்மநா பிரம்மஞான சபையை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு பிரம்ம ஞான சபையை நிறுவப்பட்ட இடம் வந்து அமெரிக்கா அமெரிக்காவில் இயங்கி வந்த பிரம்ம ஞான சபை இந்தியாவில் எங்கு கொண்டு வரப்பட்டது சென்னை அடையாருக்கு சின்ன வந்து சென்னை அடையாறில் அது கொண்டு வந்தாங்க இதை பிரம்ம ஞான சபையை கொண்டு வந்திருக்காங்க பிரம்ம ஞான சபையை இந்தியாவில் சென்னை அடையாறுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு இந்து செவ்வியல் நூல்களை குறிப்பாக உபநிடதங்கள் பகவத்கீதை ஆகியவற்றை படிப்பதற்கு உற்சாக அமைப்பு பிரம்மஞான சபை பகவத்கீதை அது மாதிரி இந்து சமய நூல்களை படிப்பதற்கு உற்சாக ஊட்டியது வந்து பிரம்மஞான சபை இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பௌத்தம் புத்துயிர் பெற்றுவதில் முக்கிய பங்காற்றிய அமைப்பு பிரம்மஞான சபை இந்து மறை நூல்களின் மீது மேலை நாட்டவர் காட்டிய ஆர்வம் படித்த இந்தியர்களுக்கிடையே தங்கள் பாரம்பரியம் பண்பாடு குறித்த அளப் அளப்பரிய பெருமிதத்தை ஏற்படுத்தியது இது எந்த அமைப்பு பற்றிய கூற்று அப்படின்னா பிரம்ம ஞான சபையோட கூற்று தான் இது இந்து இந்து நூல்களின் மீது நாட்டவர் காட்டிய ஆர்வம் படித்த இந்தியர்களிடையே தங்கள் பாரம்பரியம் பண்பாடு குறித்த அளப்பரிமதிய ஏற்படுத்தியது மறு ஆள்காட்டின் மறைவுக்கு பின்னர் பிரம்மஞான சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அன்னிபசண்ட் அன்னிபெசண்டின் காலம் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழுல பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல இறந்திருக்காரு எங்கு தன்னாட்சி வழங்கப்பட்டதை போல இந்தியாவிற்கும் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்று அன்னி பெசன்ட் கோரிக்கை வைத்தார் அயர்லாந்தில் தான் தன்னாட்சி எங்கு இந்தியாவிற்கும் தன்னாட்சி வழங்க வேண்டும் என்று சொல்லி கேட்டது வந்து அன்னி பெசன்ட் அன்னி பெசன்ட் பிரம்மஞான கருத்துகளை கருத்துக்களை எந்த செய்தித்தாள்களின் மூலம் பரப்பினார் நியூ இந்தியா காமன்வீல் இந்த ரெண்டு செய்தித்தாள்களில் தான் பிரம்மஞான கருத்துக்களை வந்து எடுத்துக்கொண்டு பரப்பியிருக்காங்க ஜோதிபா கோவிந்தராவ் புலே பிறந்த இடம் மகாராஷ்டிரால பிறந்திருக்காங்க ஜோதிபா கோவிந்தராவ் புலே பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை திறந்தவர் வந்து ஜோதிபா கோவிந்தராத் புலே ஒடுக்கப்பட்டவங்களுக்கான முதல் பள்ளியை திறந்திருக்காங்க ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி திறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளி திறக்கப்பட்ட இடம் வந்து புனே சத்தியசோத சமாஜ் என்ற அமைப்பை நிறுவியவர் ஜோதிபா கோவிந்தராவ் புலை சத்திய சமா சத்திய சமாஜ் என்பதன் பொருள் என்னன்னா உண்மையே நாடுவோம் நாடுவோர் சங்கம் அதாவது ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டி பிராம பிராமணர் அல்லாத மக்களுக்கும் சுயமரியாதையோடும் குறிக்கோள்களோடும் வாழ தூண்டுவதற்காய் ஜோதிபா புலை நிறுவிய அமைப்பு வந்து சத்தியசோத சமாஜ் பெற்றோர் இல்லா குழந்தைகளுக்கென்று விடுதிகளையும் விதவைகளுக்கென காப்பகங்களையும் உருவாக்கியவர் வந்து ஜோதிபா கோவிந்தரா புல தான் குழந்தைகளுக்கும் விதவைகளுக்கும் விடுதிகளை அமைச்சு கொடுத்திருக்காங்க அதாவது குழந்தைகளுக்கு வந்து விடுதிகள் விதவைகளுக்கு காப்பகங்களை உருவாக்கி கொடுத்துருக்காங்க ஜோதிபா கோவிந்தரா புலை எழுதிய நூல்கள் வந்து குலாம் கிரி குலாம் கிரி என்பதன் பொருள் வந்து அடிமைத்தனம் அதாவது அடிமைத்தனத்திலிருந்து விலகி வரணுன்ற மாதிரி நூல்களை தான் அவங்க எழுதியிருக்காங்க நாராயண குரு பிறந்த இடம் வந்து கேரளா நாராயணகுருவின் காலம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் ஐம்பத்தி நாலில் பிறந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இறந்திருக்காங்க நாராயணகுரு அறிந்திருந்த மொழிகள் மலையாளம் அவங்க கேரளா அதனால் எப்படியும் மலையாளம் தெரிஞ்சிருக்கும் சமஸ்கிருதம் தமிழ் ஓரளவு கேரளாவில் உள்ளவங்களுக்கு தமிழும் தெரிஞ்சிருக்கும் அப்போ சமஸ்கிருதம் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா படிக்கணும் நாராயணகுரு ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாட்டிற்காக உருவாக்கிய அமைப்பு ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன போகம் இதுதான் நாராயணகுரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான மேம்பாட்டிற்காக உருவாக்கிய அமைப்பின் பெயர் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் நாராயணகுரு கட்டிய கோவிலை எந்த ஊரில் உள்ளது அருவிபுரம் அப்படின்ற ஊரில் இருக்கு நாராயணகுருவின் சிந்தனைகளால் தூண்டப்பட் தூண்டப்பெற்று இயக்கத்தை முன்னெடுத்து சென்றவர்கள் குமாரன் ஆசான் டாக்டர் பால்பு இவங்க தான் நாராயணகுருவின் சிந்தனைகளால் தூண்ட பெற்று இயக்கத்தை முன்னெட்டு கொண்டு போயிருக்காங்க ஐயன்காளி பிறந்த இடம் வெங்கனூர் திருவனந்தபுரத்தில் இருக்கு காளி பிறந்த இடம் ஐயன்காளி பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணு ஸ்ரீ நாராயணகுருவால் ஊக்கம் பெற்றவர் வந்து ஐயன்காளி ஸ்ரீ நாராயணகுருவால் ஊக்கம் பெற்றவர் தான் ஐயன் ஐயன்காளி நிறுவிய அமைப்பு சாதுஜன பரிபாலன சங்கம் இதுதான் ஐயன்காளி நிறுவிய அமைப்பு சாதி ஜன பரிபாலன சங்கம் என்பதன் பொருள் ஏழை மக்கள் பாதுகாப்பு சட்டம் குழந்தையா இருக்கும் போதே அவர் சந்தித்த சாதிய பாகுபாடு அவரை சாதி எதிர்ப்பியக்கத்தின் தலைவராக மாற்றியது யார் அது அப்படின்னா ஐயன்காளி டெல்லியில் உயர்குடி முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தவர் வந்து சையத் அகமது கான் இவர்தான் டெல்லியில் பிறந்த இவர் வந்து டெல்லியில வேர்க்குடி முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தவர் தான் சர் சையத் அகமத் கான் நவீன கல்வி அறிவின் அறிவின்மையே இஸ்லாமியர்களுக்கு பெருந்தீங்கு விளைவித்து அவர்களை கீழ்நிலையில் வைத்து விட்டது என்றவர் வந்து சர் சையத் அகமது கான் மேலை நாட்டு அறிவியலையும் அரசு பணிகளையும் ஏற்றுக்கொள்ளும்படி இஸ்லாமியர்களை வற்புறுத்தியவர் வந்து சர் சையத் அகமது கான் சர் சையத் அகமது கான் நிறுவிய கழகம் வந்து அறிவியல் கழகம் சர் சையத் அகமது கான் ஆங்கில நூல்களை குறிப்பாக அறிவியல் நூல்களை எந்த மொழியில் மொழியாக்கம் செய்தார் என்றால் உருது மொழியில்தான் மொழிய வச்சிருக்காரு தேசிய இயக்கத்தை தேசிய இயக்கத்தில் இணைவதை காட்டிலும் ஆங்கில அரசுடன் நல்லுறவு மேற்கொண்டால் இஸ்லாமியர் நலன்கள் பேணப்படும் என நம்பியவர் வந்து சர் சையத் அகமது கான் அதாவது இந்தியாவோட இதில் சேர்வதை விட ஆங்கில அரசுடன் நல்லுறவு கொண்டால் இஸ்லாமியர்களுடைய நலன்கள் மேம்படும் அப்படின்னு நினைச்சது வந்து சர் சையத் அகமது கான் இப்போ இஸ்லாமியர்களுக்கு ஆங்கில கல்வியை பயிலும்படி அதில் கவனம் செலுத்தும்படி அறிவுரை கூறியவர் சர் சையத் அகமது கான் சர் சையத் அகமது கான் நிறுவிய இயக்கம் என்னன்னா அலிகார் இயக்கம் அலிகார் இயக்கம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்து முகமதிய ஆங்கிலோ ஓரிண்டியர் கல்லூரி எங்கு உள்ளது இந்த கல்லூரி எங்கு உள்ளதுன்னா அலிகார் நகர்ல இருக்கு அதாவது அலிகார் இயக்கம் தொடங்கப்பட்டது அதனால அலிகார் நகர்ல இருக்கு முகமதிய ஆங்கில ஓரியண்டஸ் கல்லூரியை மையப்படுத்தி நடைபெற்ற இயக்கம் அலிகார் இயக்கம் இந்திய முஸ்லிம்களின் கல்வி வரலாற்றில் எது ஒரு மைல் கல்லாக கருதப்பட்டது முகமதிய ஆங்கில ஓரியண்டர் கல்லூரி அலிகாரில் உள்ள முகமதிய ஆங்கில ஓரியண்டர் கல்லூரி பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்ட ஆண்டு கல்லூரி வந்து பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் இது பண்ணியிருக்காங்க தியோபந்த் இயக்கம் எவ்வகை இயக்கத்தை சார்ந்தது அப்படின்னா மீட்பு இயக்கம் தியோபத் இயக்கம் மீட்பு இயக்கத்தை சார்ந்தது தியோபத் இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது பழமைவாத முஸ்லீம் உலோகமாக்கள் உலே உலைமாக்கள் உலேமக்களால் உருவாக்க இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது யாருடைய தலைமையில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் உத்தரப்பிரதேசத்தில் சகரன்பூரில் ஒரு பள்ளி நிறுவப்பட்டதுனா முகமது குவாசிம் நானா தேவி இவங்க வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டில் பிறந்து எண்பதில் இறந்துருக்காங்க இன்னொன்று யாருன்னா ரஷித் அகமத் கங்கோ கங்கோத்ரி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் இறந்துருக்காங்க முகமது குவாசிம் நானே தேவியின் காலம் வந்து இங்கே இருக்கில் இதுதான் இங்கே குறிச்சிருக்காங்க ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு எண்பதில் இறந்துருக்காங்க அடுத்த இதுவும் பார்த்தோம் ரிஷித் அகமது கங்கோத்ரியின் காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து எப்பள்ளியின் பாடத்திட்டம் ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு பண்பாட்டையும் புறக்கணித்தது அப்படின்னா தியோபந்த் இயக்கத்தால் தொடங்கப்பட்ட பள்ளி பள்ளிதான் ஆங்கில கல்வியையும் மேல்நாட்டு பண்பையும் வந்து புறக்கணிச்சிருக்காங்க இஸ்லாமிய சமூகத்தின் ஒழுக்கத்தையும் மதத்தையும் மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்ட இயக்கம் தியோபந்த் இயக்கம் அவங்களோட சமூகத்தோட ஒழுக்கத்தையும் மதத்தையும் மீட்டெடுப்பதை கொண்டது வந்து தியோபந்த் இயக்கம் தியோபத்தியின் புதிய தலைவர் மௌலானா முகமத் உல் ஹசன் ஜமைத் உல் உலோமா என்பது இறை இறையியலாளர்களின் அவை இதோட அர்த்தம் என்னன்னா இறையலார்களின் அவை இந்திய ஒற்றுமை எனும் ஒட்டுமொத்த சூழலில் முஸ்லிம்களின் அரசியல் சமூக உரிமைகளின் பாதுகாப்பு என்பது குறித்து உறுதியான வடிவத்தை முன்வைத்த கருத்து யார் அடையுதுன்னா மௌலானா முகமது உல் ஹசைன் பார்சி சீர்திருத்த இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு தொடங்கப்பட்ட இடம் என்ன அப்படின்னா பம்பாய் பார்சி சீர்திருத்த இயக்கம் தொடங்கப்பட்ட இடம் வந்து பம்பாய் பார்சி சீர்திருத்த இயக்கம் எப்பொழுது தொடங்கப்பட்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் பார்சி சீர்திருத்தம் இயக்கம் தொடங்கப்பட்டிருக்காங்க ரஹ்மா ரஹ் ரஹ்னுமாய் பஜ் சுப் சபா என்பது பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் அப்படின்றது அதோட அர்த்தம் பார்சிகளின் சீர்திருத்த சங்கத்தை தோற்றுவித்தவர் பர்துன்ஜி நவ்ரோஜி ரஹ்மானாய் பஜ் சபா தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று கோப்தார் என்பதன் விளக்கம் உண்மை விளம்பி கோப்தார் என்பது யாருடைய தாரக மந்திரமாக இருந்ததுனா பாரசீகர்களின் சீர்திருத்த சங்கத்தோட தாரக மந்திரம் தான் ராஷ்டு கோப்தார் குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிராக சட்டம் இயற்றப்பட வேண்டும் என இயக்கம் நடத்தினவர் பெர்ரம்ஜி மல்பாரி பெரோசா மேத்தா தீன்சா தீன்சா வாட்சா எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள்னா பார்சி இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தொடக்க கால காங்கிரசில் முக்கிய பங்கு பங்கு பணியாற்றிய பார்சி சமூக தலைவர்கள் பெரோசா மெத்தா தீன்சா வாட்சா நிரங்கிரி நாம்தாரி போன்ற இயக்கங்கள் எந்த சமூகத்தின் சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னா சீக்கியர் சீர்திருத்த இயக்கங்கள் இந்த நிரங்கிரி நாம்தாரி போன்ற இயக்கங்கள்லாம் சீக்கிய சீர்திருத்த இயக்கங்களை சேர்ந்தது நிரங்கிரி நாம்தாரி போன்ற இயக்கங்கள் தோற்றுவிக்கப்பட்ட இடம் வந்து பஞ்சாப்ல இது தோற்று வச்சுருக்காங்க பஞ்சாப்ல இருக்கு அப்புறம் நிராகரி இயக்கத்தை தோற்றுவித்தவர் பாபா இப்போ நாம்தாரி இயக்கத்தை தோற்றுவித்தவர் பா பாபா ராம் சிங் நிராகரி இயக்கத்தை தோற்றுவித்தவர் பாபா நாம்தாரி இயக்கத்தை தோற்றுவித்தார் பாபா ராம் சிங் சிங் நிரங்கரி என்பதன் பொருள் உருவமற்ற நிரங்கரி என்ன உருவமற்ற அப்படின்னு சொல்லி பொருள் சிலை வழிபாடு சிலை வழிபாட்டோடு தொடர்புடைய சடங்குகள் ஆகியவற்றை மறுத்தல் குருநா குருநானக்கின் தலைமையையும் ஆதி கிரந்தத்தையும் மதித்தல் போன்றவற்றை யாரோடு தொடர்புடையன்னா நிரங்குரி இயக்கத்தோடு தொடர்புடையது இதெல்லாம் நிரங்குரி இயக்கத்தோடு தொடர்புடையது மது அருந்துவதையும் மாமிசம் உண்பவதையும் கைவிடும்படி வலியுறுத்தி கூறியது தான் தலைவர் வந்து பாபா தயால்தாஸ் சீக்கியர்களின் அடையாளங்களை அணிய வற்புறுத்திய இயக்கம் நாம்தாரி இயக்கம் அதாவது அவங்க சீக்கியர்களோட அடையாளங்களை வந்து அணியதுக்கு வற்புறுத்தி இருக்கிறாங்க நான்தார் இயக்கம் சீக்கியர்களின் எந்த அடையாளங்களை அணிய வற்புறுத்தவில்லை அதாவது கிருபான் வான் இந்த அடையாளங்களை வ வற்புறுத்தவில்லை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வாளுக்கு பதிலாக தனது சீடர்களை லத்தியை வைத்து கொள்ளும்படி ராம்சிங் கூறிய தலை ராம்சிங் கூறிய தலைவர் பாபா ராம்சிங் கொள்ளும்படி கூறிய தலைவர் பாபா ராம்சிங் ஆணும் பெண்ணும் சமம் என கருதிய சீக்கிய இயக்கம் நாம்தாரி இயக்கம் விதவை மறுமணத்தை ஆதரித்து வரதட்சணை முறையையும் குழந்தை திருமணத்தையும் தடை செய்த சீக்கிய இயக்கம் நாம்தாரி இயக்கம் சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பதை முக்கிய குறிக்கோளாக கொண்ட அமைப்பு சிங் சபா அகாலி இயக்கத்தின் முன்னோடி சிங் சபா சீக்கியர்களுக்கென உருவாக்கப்பட்ட கல்லூரி கால்சா கல்லூரி கால்சா கல்லூரி தொடங்கப்பட்ட இடம் வந்து அமிர்தசரஸ் ஆரிய சமாஜம் கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்கள் ஆகியவற்றின் செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருந்த ஒரு சூழலில் அமிர்தசரஸில் நிறுவப்பட்ட அமைப்பு சிங் சபா யாருடைய ஆதரவுடன் அமிர்தசரஸில் சரஸில் சீக்கியர்களுக்கென கால்சா கல்லூரி உருவாக்கப்பட்டது யாருடைய ஆதரவுடன் அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்கான கால்சா கல்லூரி நிறுவப்பட்டது ஆங்கிலேயரோட ஆதரவு ஆங்கிலேயரோட ஆதரவோடு தான் கால்சா கல்லூரி உருவாக்கப்பட்டது ராமலிங்க அடிகளின் சிறப்பு பெயர் வள்ளலார் வள்ளலாரின் காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணில் பிறந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி நாலில் இறந்திருக்காங்க வள்ளலார் பிறந்த இடம் மருது சிதம்பரத்திற்கு அருகே உள்ளது அது வந்து வள்ளலார் பிறந்த இடம் அதாவது ராமலிங்க அடிகளை தந்தையாரின் மறைவுக்கு பின் வள்ளலார் குடும்பம் குடிபெயர்ந்த இடம் சென்னை சென்னைக்கு தான் குடி வந்திருக்காங்க ராமலிங்க அடிகளாரின் சகோதரியின் இல்லம் எங்குள்ளதும் சென்னையில் தான் இருக்கு துயரப்படும் உயிர் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல்லஞ்சக்காரர்கள் அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என்று கூறியவர் வந்து ராமலிங்க அடிகளார் சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவியதும் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார் சமரச வேத சன்மார்க்க என்னும் அமைப்பு அனுபவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஐந்து சமரச வேத சன்மார்க்க சங்கம் பின்னர் எவ்வாறு பெயர் செய்யப்பட்டது அப்படின்னா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டது அதோட பேரு அப்புறம் உயிர்களிடையே நம்பிக்கை இரக்கம் எனும் பிணைப்புகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் வந்து ராமலின் அடிகளார் வள்ளலார் காலத்தில் தென்னிந்தியாவில் கொடிய பஞ்சம் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறு வள்ளலார் இலவச உணவகத்தை நிறுவிய இடம் என்ன எதுனா வள்ள வடலூர் வடலூரில் இலவச உணவ உணவகத்தை நிறுவியிருக்கார் வ வடலூரில் வள்ளலார் இலவச உணவகத்தை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிரினங்களிடமும் அன்பையும் இரக்கத்தையும் காட்டுவதை வள்ளலார் எவ்வாறு அழைத்தார் அப்படின்னா ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்கிறாரு வள்ளலாரின் பாடல்கள் எந்த தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளனா திருவருட்பா என்ற பா பாடலில் தொகுக்கப்பட்டிருக்கு பசியினால் இழைத்து போன ஏழை மக்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்வதை பார்த்தும் அவர்களின் பசி போக்கப்படவில்லை என் இதை என் இதயம் கடுமையாக வேதனைப்படுகிறது அப்படின்னு சொல்லி கூறியவர் வந்து வள்ளலார் அதாவது க கஷ்டப்படுறவங்கள கடுமையான நோயினால் வேதனைப்படுவர்களை எனக்கு முன்பாக பார்க்கும்போது எனது இதயம் நடுங்குகிறது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு கூறியது யார் அப்படின்னா வள்ளலார் வள்ளலார் அதாவது பசியினால் நிலைத்து போன ஏழை மக்கள் அவங்களை பார்க்கும்போது என் இதயம் கடுமையாக வேதனைப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு ஆனால் நோயினால வேதனைப்படுகிறவர்களை பார்க்கும்போது என் இதயம் நடுங்குகிறது அப்படின்னு சொல்லி கூறுகிறது யாருன்னா வள்ளலார் ஏழைகளாகவும் இணையில்லா நன்மதிப்பையும் களைப்படைந்த இதயத்தையும் கொண்டுள்ள அம்மக்களை நான் பார்க்கிறேன் நான் பலவீனம் அடைகிறேன் என்று கூறியவர் வந்து வள்ளலார் பண்டிதர் அயோத்திதாசரின் காலம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஒரு தீவிர தமிழ் அறிஞராகவும் சித்த மருத்துவராகவும் பத்திரிகையாளராகவும் சமூக அரசியல் செயல்பாட்டாளராகவும் அறி அறியப்படு அறியப்படுபவர் அயோத்திதாசர் தீவிர தமிழ் அறிஞராகவும் சித்த மருத்துவராகவும் பத்திரிகையாளராகவும் சமூக அரசியல் செயல்பாட்டராகவும் இருக்கிறவர் அயோத்திதாசர் அயோத்திதாசர் பிறந்த இடம் வந்து சென்னை அயோத்திதாசர் புலமை பெற்றிருந்த மொழிகள் தமிழ் ஆங்கிலம் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் சமஸ்கிருதம் பாலி இந்த நாலு மொழிகள் அவருக்கு தெரிஞ்சிருக்கு சமூக நீதிக்காக இயக்கம் நடத்தி சாதியத்தின் கொடி சாதியத்தின் கொடிய படியிலிருந்து பிடியிலிருந்து ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெற பாடுபட்டவர் அயோத்திதாசர் அதாவது சமூக நீதிக்காக இயக்கம் நடத்தியிருக்காரு சாதியத்தின் கு சாதிங்கிற கொடிய பிடியிலிருந்து ஒடுக்கப்பட்டோர் வந்து பெற பாடுபட்டவர் அயோத்திதாசர் அயோத்திதாசர் நிறுவிய அமைப்பு அத்வைதானந்தா சபை திராவிடர் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு திராவிடர் கழகம் அமைப்பை நிறுவியவர்கள் அயோத்திதாசர் ஜான் ரத்தினம் இவங்க தான் திராவிடர் கழகம் அமைப்பை நிறுவிய நிறுவியவர்கள் திராவிட பாண்டியன் என்னும் இதழையும் தொடங்கினவர் திராவிட பாண்டியன் என்ற இதழை தொடங்கியது அயோத்திதாசர் திராவிட பாண்டியன் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் அந்த இதழ் தொடங்கப்பட்டிருக்கு திராவிட கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு இப்போ தொடங்கிய வாராந்திர பத்திரிகை வாராந்திர பத்திரிகை ஒரு பைசா தமிழன் என்று வாராந்திர பத்திரிகை தொடங்கியிருக்காரு ஒரு பைசா தமிழன் என்னும் வாராந்திர பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஒரு பைசா தமிழன் என்னும் வாராந்திர பத்திரிகை கடைசியாக வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அதாவது தொடங்க வாரா தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அது கடைசியாக வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அயோத்திதாசர் தொடங்கிய அமைப்பு திராவிட மகாஜன சபை இவர் இந்த அமைப்பை தான் தொடங்கியிருக்கிறாரு இந்த அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு எங்கே நடைபெற்றதுனா நீலகிரியில் நடைபெற்றிருக்கு அதுக்கப்புறம் சாதிகளட்ச அடையாளத்தை நிறுவ நிறுவ முயன்ற அவர் சாதி மேலோக்கத்திற்கும் தீண்டாமைக்கும் எதிராக கண்டன குரல் எழுப்பியவர் யார் அப்படின்னா அயோத்திதாசர் ஒடுக்கப்பட்டோரின் கோவில் ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக பண்டிதர் அயோத்திதாசர் நிறுவிய அமைப்பு வந்து அத்வை சபை இது வந்து ஒடுக்கப்பட்டோர் கோவில் உள்ள வருவதற்கான அதுக்கான குரல் எழுப்பிய ஒரு அமைப்பு அயோத்திதாசர் பௌத்தத்தை தழுவிய இடம் வந்து இலங்கை இலங்கையில அவர் பௌத்தத்தை தழுவியிருக்கிறாரு யாருடைய தாக்கத்தின் விளைவாக அயோத்திதாசர் பௌத்தத்தை தழுவினார் அப்படின்னா கர்னல் ஹச்எஸ் ஆல்ட் அவரோட தாக்கத்தோட அவரோட தாக்கம் இருக்க போய் தான் இவர் வந்து நிறுவி இருக்கிறாரு சாக்கிய சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் அயோத்திதாசர் அயோத்திதாசர் தழுவிய ஆண்டு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டு இந்த பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியது சா அயோத்திதா சார் சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பு எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னா சென்னையில் தொடங்கப்பட்டது சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு இதோட இரநூத்தி இருபத்தி ஒரு கேள்விகள் முடிந்தது அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒன்லைனர் பாடம் பார்ப்போம்